பைத்தியக்காரங்களும் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. டே உங்க அம்மாவதான் சொல்றான், அவன் அக்கா தங்கச்சி சொல்றான், எங்க அம்மா அக்கா தங்கச்சி. 10 வருஷம் காங்கிரஸ் ஆண்டாங்க, என்ன கிழிச்சாங்க. பார்வதி அம்மா குளியும் போது தான் விலை குடிச்சாரு. பார்வதி அம்மா உடம்புல இருந்து அழுக்கெல்லாம் இவர் தான் எடுத்து பொம்மை செஞ்சார். அதை தாண்டி இப்போ திருமாவளவன் சாரை பற்றி நீங்கள் பேசுனீங்க இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமியர் அந்த சப்போர்ட் மாதிரியே ஒரு மாதிரியே ஒரு ஒரு வித் ஒரு கற்பனையை வந்து அவர் கொண்டு வந்துட்டுருக்காரு எல்லார் மத்தியிலையுமே. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த திருமாவளவன் சீமான் இவங்க காமெடி பீஸ், அண்ணாமலை சொல்லியிருக்காரு உண்மையிலே இவங்க காமெடி பீஸ் தான். ஏன்னா திருமாவளவன் வந்து என்ன தைரியத்தில் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. அதாவது இந்துக்களை கூடவே நிக்க வச்சுக்கின்னு இந்துக்களை எதிர்க்க உட்கார வச்சுக்கிட்டு விபச்சாரியமாக ராசா சொன்னது கரெக்டுன்றாரு. இந்த கேடு கட்டவங்களும் அங்க உக்கணி என்னடாதே உன்னதான திட்டுறான், உங்க அம்மாவை தான திட்டுறான், உங்க அக்காவை திட்டுறான், உங்க தங்கச்சியை திட்டுறான், உங்க பெரியமாவை திட்டுறான், உங்க அண்ணியை திட்டுறான். உரைக்கலையா உங்களுக்குலாம், சிரிக்கிறீங்களே, கை தட்டுறீங்களே. அதே மாதிரி இந்த சீமான் கூட மேல நின்று பேசுறான், அதுதான் அந்த ராசா ஒருத்தருக்கான அந்த இது அவன் அவன் சொன்னான்னு சொல்லி சொல்கிறான். அவன் சீமா பேசுகிறாரு. அப்போ பின்னாடி ஒருத்தனெல்லாம் நாமெல்லாம் போட்டுக்குன்னு சீமா அதான் அந்த விபச்சாரி மகன் சொன்னதுக்கு அப்படின்றான். இந்த பைத்தியக்காரங்களாம் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. டே உங்கள் அம்மாவை அதான் சொல்கிறான், அவன் உங்கள் அக்கா தங்கச்சி எதனா சொல்கிறான், எங்கள் அம்மா அக்கா தங்கச்சி மட்டும் அவன் சொல்லலை, உன்னி சேர்த்தான் சொல்கிறான். அப்போ உன்னை திட்டதானே செய்யும், அவன் திட்டத்தில் நான் தப்பே சொல்ல மாட்டேன். உன்னெல்லாம் காரி காரி இன்னும் கூட திட்டுங்க. திருமாவளவன் அவர்களே, சீமான் அவர்களே, அந்த யாரான இந்த முத்தரசன் எல்லாம் நின்னா ஒரு 100 ஓட்டு வாங்குவானா கூட தெரியாதுங்க. அவெல்லாம் யாருங்க தெரியாதுங்க. இவெல்லாம் அந்த ஸ்டாலின் ஐயா இருக்கார் பாருங்க, இவர் வளர்த்து விட்ட இதுங்க அதெல்லாம். அதான் நீ சொல்ல நேற்று பேஞ்ச மாயில முளைச்ச காலம் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க. இன்னைக்கு அப்படியே அந்த முதலமைச்சருக்கே வந்து ஆப்ப வைக்கிறாங்க. இப்போ இந்த RSS சொல்லி ஒரு இது பண்றாங்க. இந்துக்கள் நாடு இந்தியாவில் அவன் எங்கே ஒன்னாலும் பேரணி நடத்தலாம். நீ யாரா வேணான்னு சொல்றதுக்கு, நீ யாரா தடை கேட்கறதுக்கு, நீ சொல்லு, நீ யாரு? கிறிஸ்துவ கைகூலியா சொல்லு. நீ கிறிஸ்துவ கைகூலினா மூடி நோக்காரு. நீ எதுக்கு இந்து இங்க வந்து பண்ணக்கூட, நீ யார் சொல்ல? நீ யாரு? நீ முதல்ல சொல்லு. சீமா நீ யாரு? திருமாவளவன் நீ யாரு? முத்தரசன் நீ யாரு? நீ யாரு எங்க கேள்வி கேட்க சொல்லு. நீங்க யாரியா முதல்ல? எங்களோட விருப்பம், நாங்கள் இங்கே என்ன வேணாலும் பண்ணோம். நீ யார் எங்களை கேட்க? எங்களோட உரிமை அது. நான் சொல்கிறேன், திருமாவளவன் கூட ஒரு நேற்று தந்தியில் எதுவும் இப்போ பேட்டி கொடுத்துருக்கா பொழுது அவர் சொல்கிறாரு, அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்க தான் செய்யும். அப்போ பெட்ரோல் குண்டு அடித்தோம்னா நாங்களும் அடித்தோம், நாங்களும் அடித்தோம். யார் அடிச்சது? நியூஸில் பார்த்தல பேர், யாரா பேர் வந்தது? காலின் வந்ததா, இல்லை சுதாவா சுபாஷ் சந்திர கோஷன் வந்ததா, இல்லை அவன் வந்ததா, இவன் வந்ததா? இல்லையே. அடித்தவன் யார்? யார் பேர் வந்தது? எந்த மதத்தை சார்ந்தவன்? அப்ப சொன்ன செருப்பால அடிச்சாலும் வாங்கிட்டே இருப்பான் நினப்பு. அதெல்லாம் மாறி போச்சு, நிலைமை மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இந்துக்கள் இங்க தெளிவாயிட்டே வரான். 75% தெளிவாயிட்டான், 25% முட்டாள்கள் தான் இருக்கான். தெளிவான முட்டாள் இருக்கான். அந்த 25% தெரிஞ்சுன்னா உன்னால இந்த தமிழ்நாடு விட்டாச்சு துரத்திடுவானுங்க எல்லாரையும். முத்தரசன் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம இந்துக்களோட வரலாறையே தப்பா பேசின மாதிரியான சித்தாந்தம் வந்து இருக்கு. பார்வதியோட அழுக்கில் இருந்து தான் வந்து விநாயகர் வந்தார்ன்ற மாதிரி அவர் பேசினது வந்து யாராலையுமே மறக்க முடியாது. கண்டிப்பா. அதை பத்தின உங்களோட கருத்துக்கள் உண்மைதான். ஏன்னா இவர் தான் போய் விளக்கு பார்வதி அம்மா குளியும் போது தான் விளக்கு பிடிச்சாரு. பார்வதி அம்மா உடம்புல இருந்து வர அழுக்கெல்லாம் இவர் தான் எடுத்து பொம்மை செஞ்சார். இல்லை, நான் உன்னை கேட்குறேன் முத்தரசன் கிழவனே, உன்னை கேட்குறேன் நான், நீ வந்து பார்வதி அழுக்கில் இருந்து பிள்ளையார் வந்தேன்னு சொல்கிற இல்லை, நான் ஒத்துக்கிறேப்பா, அப்படியே தான் வந்தார்ப்பா. ஆனால் அதுக்கும் ஒரு மகிமை வேணும்ல, அதுக்கும் ஒரு சக்தி வேணும்ல. அப்போ அந்த சக்தி இருக்குல்ல, அப்போ இந்து கடவுள் இருக்கார்ல, மரமண்ட இருக்காரா இல்லையா? அழுக்கிலேருந்து வந்தேன், நுணுக்கிலேருந்து வந்தேன்னு சொல்கிறியே, அப்போ வந்திருக்காருல்ல. அப்போ கடவுள் தானே? நீ சொல் தம்பி, கடவுள் தானே அவர்? இப்போ யா உடம்புலேருந்து அழுக்கு வந்தால் அதுலேருந்து கடவுள் உருவாயிடுவாரா? ஆகமாட்டார்ல. அப்போ பார்வதி குளிச்சு பல வருஷமாக அவங்க குளிக்காமல் இருந்து குளிச்சு அதில் விநாயகர் வந்திருக்காருன்னா சக்தி தான்டா, அது ஒரு சாமி தானே. அதையே நீ ஏற்றுக்க மாட்டுற? ஏ கசமாவை நீ ஏற்றுக்கினா ஏற்றுக்க, ஏற்றுக்காட்டா போடா, நாங்கள் ஏற்றுக்கணும்டா.
எக்லி தேவைடா எனக்கு, விநாயகர் தேவை, முருகர் தேவை, சிவன் தேவை, எல்லாம் தேவை. நீ யாரா? உனக்கு வேணும்னா வச்சுக்கா, இல்லை எங்கன்னா பிரியாணி துண்டுக்கோ, எலும்பு துண்டுக்கோ. இந்த போனா இந்த கேக் வெட்டி வாயில ஊட்டுவாங்களே அது போய் துண்டுட்டு வா. நாங்களா வேணும்னோ? நீ எதுக்கா அவங்களுக்கு கூலிங்க மாறுறீன்னு எங்களை அசிங்கப்படுத்துற? ஓட்டி இந்துக்கிட்ட வேணும், ஆனால் நீ வந்து சோறு பிரியாணிக்காகவும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதாகவும் நீ அவங்கள பற்றி எங்கே பேசுவ? இந்துக்கள் யாராச்சும் கிறிஸ்துவை பற்றியோ இல்லை முஸ்லீமை பற்றி பேசுகிறாங்களா யோசிச்சுப்பாரு? பேச மாட்டான். ஏன்னா அவனாம் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்குவேன், நல்லவன். சரியா, அவங்க ஆத்தா அப்பா அந்த மாதிரி வளர்த்துருக்கான். நீ விபச்சாரின்னு சொல்கிற பாரு, அப்படிலாம் இல்லை. அவங்க ஆத்தா அவங்க அப்பா அப்படி வளர்த்துருப்பான், ஆனால் உன்ன மாதிரி கேடு கட்டவனாம் தான் இப்படி பேசி திரிவான். அதே மாதிரி இஸ்லாமியர்லாம் எல்லாம் பேசுறதில்ல பாரு, கிறிஸ்துவர்லாம் எல்லாம் பேச மாட்டான். எவனோ ஒரு சிலர் தான் பேசுவான். இந்துக்களை அவமானப்படுத்துகிற விளக்கண்ணிங்களுக்கு நான் சொல்கிறது சிந்திச்சு பாருங்கள். ஆக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அதிகமாக பிஜேபிக்கும் ஓட்டு அதிகமாக இங்கே போடுறாங்க, அதிமுகவுக்கும் அதிகமாக ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், உண்மையிலேயே வந்து இஸ்லாமியர்களை காப்பாற்றுறது யாருன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பிஜேபியை பொறுத்த வரையில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் இவங்க எல்லாரும் ஒன்று தான். இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நல்லா நினைக்கிற ஒரே கட்சி பிஜேபி தவிர இங்கே எவனும் கிடையாது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிடன் சொல்லி கூட தெரியலாம் எவனாச்சு, அதெல்லாம் பொய். அது அவங்க எல்லாருமே தெரியும். இதை இஸ்லாமியர்களுக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும், இந்துக்களுக்கும் தெரியும். ஆனால் இந்துக்கள் மானம் கெட்டு போய் தான் சூடுசூரனை இல்லாமல் தான் திருப்பி திருப்பி இவங்களுக்கு ஓட்டை போட்டு வைக்கிறதுனால அசிங்க அசிங்கமாக தான் திட்டா. அதாவது ஒரு சிலையை செதுக்க செதுக்க தான் சிலையாகும் இல்லையா? அதே மாதிரி நீ எவ்வளோ எங்களை இந்துக்களை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளோ நாங்கள் சிலையாயிட்டோம். அதாவது இது முதலே சொன்னேன், உண்மையில இந்த காவல்துறை வந்து பாவப்பட்ட ஜென்மையா. நிறைய பேர் இங்கிருந்து இஸ்லாமியருக்கு மாறுவாங்க. ஏன்னு கேட்டு சிரிப்பா இருக்கும் அதெல்லாம் கேட்டா. ஏன்னா அங்க போனா எத்தனை கிழமை பண்ணிக்கலாமா? சும்மா அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா வாழாது, கண்மூடித்தனமா ஓட்டு போடாது.